343 1/3% ஆஃப் 450 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 343.33 வந்திருக்கா நமக்கு நார்மலாக 33.33 அப்படின்றது 1/3 பர்சன்டேஜ் வேல்யூவில் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா 343.33 நம்ம 333.33 பர்சன்டேஜ் ப்ளஸ் 10% பிரிக்கலாமா, இதை கூட்டினா நமக்கு என்ன வரும், 343.33 பர்சன்டேஜ் தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 10 வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 333.33 வந்துருமா. ஸோ 10×33.33 பர்சன்டேஜ் ப்ளஸ் 10% பிடிச்சிக்கலாமா, அப்போது 10×33.33 எனக்கு 1/3 தெரியும். அப்போது வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 10/3 வரும். ஆக்சுவலாக 333.33 10/3 வேல்யூ. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்ன அப்படின்னா 343% ஆஃப் 450 அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10/3×450 ப்ளஸ் 1/10×450. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 1500 வரும், இங்கே கேன்சல் பண்ணால் எனக்கு 45 வரும். ஸோ ஆன்சர் வந்து 1545.